அஜயன் பாலாக்கு ஒரு பொக்கே கொடுத்துட்டு போகலான்னு பார்த்தேன். பொக்கே எல்லாரும் கொடுப்பாங்க, நம்ம ஒரு புக்கே கொடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன மாதிரி ஆளுக்கு புக்கு கொடுக்கலாம்? ஒரு லைப்ரரி மாதிரி இருக்க அஜயன் பாலாக்கு நம்ம புக்கு கொடுக்கறத விட கொடுத்துட்டு போயிடலான்னு வந்தேன். இன்னும் எழுத அஜயன் பாலாவுக்கு. சரி, பேசுறதுல வாழ்த்துதா வந்திருக்கேன். மேடையில் இருக்க எல்லாருமே ஒரு ஒரு புக்கு மாதிரி. அது சிவகுமார் சார்லாம் வந்து சார் உங்களை பத்தி தான் சார். சிவகுமார் அவர்கள் சில சுமார் விஷயங்களையே வந்து ஒரு வரலாறு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுவாரு. சிவகுமார் அவர்கள் சில சுமார் விஷயங்களையே வரலாறு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுவாரு. வரலாறே சொல்றதா தான் எப்படி நம்ம இங்க ரெண்டு நாள் ரூம் போட்டு தங்கி கேட்க வேண்டியதா இருக்கும். அவ்வளவு சுவாரஸ்யமா பேசக்கூடியவர். எனக்கு சினிமா தான் என்னுடைய குருநாதர் பாக்கியராசர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டதான். அது வந்து படமாகவும் பாடமாகவும் நான் அவர்கிட்ட கத்துக்கிட்ட விஷயம்தான். அதை மீறின சினிமா வரலாறு எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படி ஒவ்வொருத்தருமே ஒரு புத்தக சமம். இப்போ ஒவ்வொருத்தர் ஒரு புக்காக இருக்கும்போது நான் என்ன வாங்குறேன் நடுவில் அப்படின்னா, அந்த புக் மார்க் வரையும் வந்திருக்கேன். புக் மார்க் இருக்குல்ல, அதோட அடையாளம், அதோட கேரக்டரைசேஷன் என்னென்னா, நடுவில் நுழையும். ஒரு புத்தகத்துக்கு நடுவில் நுழையும், துருத்திக்கிட்டு இருக்கும். அது அந்த புத்தகத்துக்கு வெளியில் துருத்திக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த நிகழ்ச்சிக்கு நடுவில் நுழைஞ்சிருக்கேன். நான் ஒரு தனியாக துருத்திக்கிட்டு தெரியும் மற்றவங்க மாதிரி இந்த புத்தகத்தை பற்றி நான் பேசுறதுக்கான விஷயம் இல்லை. பட் புக் மார்க்கோட ஒரு விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் படிச்சிருக்கோம் அப்படின்னு எனக்கு ஒரு மார்க் இருக்கும். இனிமேல் நம்ம படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு ஒரு பகுதி, அது நடுவில் தான் இருக்கும் அந்த புக் மார்க். அந்த மாதிரி தான் நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன், இந்த சினிமா வரலாறு இது வரைக்கும் என்ன வரது இருக்கு. இந்த புத்தகத்தில் 47 வரைக்கும் இருந்தால் கூட, இன்னைக்கு 2019 வரைக்கும் இந்த படங்களில் நம்ம சினிமாவில் ஏற்பட்ட, தமிழ் சினிமாவில் ஏற்பட்ட வளர்ச்சியை விட இந்த 2020 2030 வரப்போகிற படங்களுடைய அடையாளமும் அது ஏற்படுத்த போற ஒரு பாதிப்பும் பெரிய லெவலில் பிரமாதமாக இருக்கும், ஒரு வரலாறாக இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அருவி மாதிரி, சில்லு கருப்பட்டி மாதிரி, ஆரம் மாதிரி, போன போது ஒத்த செருப்பு மாதிரி, அந்த மாதிரி நிறைய நிறைய வித்தியாசமான கோணங்களில் படங்கள் வர்றதுனால டெஃபினட்டாக இந்த 2020 வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். நான் இந்த புத்தகத்தை வந்து விரைவில் படிச்சிடுறேன். வேற என்ன சொல்றது, மற்றவங்க பேசுறதுல நான் சுவாரஸ்யமா கேட்கறதுக்காக காத்துட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.